ஸோ ஹாய் கேஸ் நான் சண்முகம் இப்போ பார்க்க போகிற படம் வந்து படம் கிடையாது இது ஒரு ஷார்ட்டு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாமா இல்லை ஷார்ட் இது அப்படின்னா வந்து நமக்கு புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேய் கனவு வந்தால் எப்படி இருக்கும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து போயிருக்கோம் அதுக்கப்புறம் மனுச்சா நம்ம தூங்குற அந்த எண்ணமே வராது தெரியுமா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு இல்லை அந்த மாதிரியான சீனுக்கு வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ கதை என்ன மாதிரி கதை அப்படின்னா ஒரு ஹாஸ்டல்னு வச்சுக்கோங்க சரிங்களா டேரெக்ட்ரு கேஷனாக அந்த இது டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக அப்படின்னா பேக்ரவுண்ட் கூட எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் என் ப்ராட்பேண்ட் வந்து வச்சு செய்தேன் நைட் ஒரு மணி நாளும் ஸோ அப்லோட் அப்லோடு ஸ்பீட் மட்டும் சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட படகுமே நான் எப்பயோ போட்டது அது இப்போ அப்ளோட ஆக முடிஞ்சு ஸோ அதனால் வந்து எக்ஸ்பென்ட் பண்ண விரும்பலை ஓகே டேரக்டாக கதைக்குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னா வந்து ஸோ அதான் ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தங்கிட்டுருக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது பட் அது நர்ஸ் இருக்கா என்ன பண்ணுறது ஹோம்னு வச்சுக்கோம் சரிங்களா ஸோ அந்த பொண்ணு வந்து அங்கே போய் தங்கியிருக்கு பட் அன்னைக்கு நைட் வந்து லேட்டாக வந்து லேட்டாக வந்தோன்னே ஏதோன்னு அவங்க கொப்பையம் விட்டு வீட்டா அப்படிங்கிறலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க உங்கள் சேர்த்தா அறிவியாக ரூல்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க எதனால் போட போயிடுது ரூமுக்கு ரூமுக்கு போனதுக்கப்புறம் திடுத பொண்ணு ஏதோ சத்தம் கேட்குது என்னடா சத்தம் எட்டி பார்த்தா கீழே அந்த நர்ஸு வந்து இப்போ ஒரு கரசை பிடிச்சிட்டு ஒரு சுற்றி நடக்கிட்டு இருக்கு டீ என்னடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு நிமிஷம் தில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிஜிஎம் அதெல்லாம் வந்து தார மாதிராக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னமோ நடக்குது அப்படி மாதிரி சரி படம் முடிஞ்சிருச்சு எங்கள் ஆக்சுவலாக ஷார்ட்னே தெரியாது சரிங்களா முடிஞ்சிருச்சு என்னது இது திரும்பி எப்போ போடுவாங்க இல்லை நம்ம எதாவது தப்பாக பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரெய்லர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ இருந்துச்சு கடைசியாக பார்த்தா தான் ஷார்ட் மாதிரி இருந்துச்சு ஓகே ஸோ அது வந்து இந்த அந்த அந்த மாதிரி இருக்குது அவர் துரத்திட்டு வருது இது வந்து போகணும் பயந்து போய் ஓடி வந்து ஒரு நல்லா ஒரு கட்டில் கிட்டே ஏறி உட்காந்து ஒழிஞ்சிக்கிடுச்சு ஒழிஞ்சோனே கீழே நர்ஸ் வருது நர்ஸ் வந்துட்டு என்ன பேட்டி எதை பார்த்து பயப்படுறீங்க என்ன ஆச்சு தங்கத்துக்குன்னு கேட்டா அது என் கட்டில கீழே இருக்கு அப்படின்னோடே இந்த பொண்ணு ஊ அப்படின்னு சொல்லுவோம் சூப்பு நேரில்லாம் போய் தன்னோட கிராஸ் எடுத்து ஒரு முத்தாலாம் எண்ணிட்டு கீழே குழந்தை கொனியா போகுது திடீர்னு ஏதோ ஒரு பேய் மந்திர மாதிரி அப்படி நான் நமக்கே அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இந்த கையெல்லாம் வந்து சில பேய் பண்ணம்லாம் பார்த்தா புண்ணு அடிச்சிடும் எனக்கு அப்படியே பூரா வேர்க்குது அது சேம் டைம் அப்படியே காஞ்சி போன மாதிரி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி போகிறான் சரி சொல்லிட்டு பாக்குறேன் பக்கத்தில் அந்த பேய் மாதிரி இருக்க ஒரு பொண்ணும் சரி ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே குனிஞ்சு பார்க்குறாங்க கீழே பார்த்தா கீழே மேலே கட்டு மேலே வந்துட்டு அந்த பொண்ணு கீழே படுத்துட்டு அவள் மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்க வச்சுக்கோங்களே ஸோ அதோடு அப்படி ஒத்தா ஒத்த அருகோம் நான் சொன்னேன் இதுக்கு தான் முதல்ல வந்து நான் கனவை ரெஃபர் பண்ணேன் நம்ம கனவுல என்ன எவ்வளோ டெரராக வருமோ அது மாதிரி தான் இருந்துச்சு இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி சான்ஸ் சரிச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்